நவராத்திரி சங்கீத ஆராதனை நம்மளுடைய விளக்கு கடையில் தினமும் காலையில் பதினோரு இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் பிரபல திரை இசை பாடகர்கள் பாடகிகள் வந்து பாடுறாங்க இது வந்து அம்பாள் அவளுக்காக அவளை வந்து அவள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அமைச்சுக்கிட்ட கச்சேரினே சொல்லலாம் ஏன்னா இதுக்காக நாங்க இவ்வளோண்டு கூட நாங்க முயற்சி செய்யல அவ்வளோ அழகா நமக்காக சுருமுகி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நமக்காகன்றதை தாண்டி அம்பாளுக்காக இந்த அம்பாள் மேலே அவங்களுக்கு அப்படி ஒரு பிரியம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எங்கிட்ட பேசியிருந்தாங்க நம்ம இந்த நவராத்திரிக்கு நான் எல்லாமே வந்து எங்களோட மிசிஷியன் வச்சு பண்ணி தர்றேன் இதுக்கு எந்த பிரதிபலனும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த பணமும் எதிர்பார்க்காம இங்கே வந்து மிசிஷியன் எல்லாம் பாடிட்டு போகிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா அம்பாள் அப்படி அவளுக்கு வேணுங்கிறது எல்லாம் அவளா செஞ்சுக்கிட்டு அவ்வளோ ரிலாக்ஸா இப்போ ரெண்டு நாள் கச்சேரி நடந்திருக்கு அந்த டைம்ல அப்படியே அவ்வளோ அமைதியா இருக்கும் இது கடன்ன்ற சூழ்நிலை எங்களுக்கே மறந்து போயிடுது அவ்வளோ அமைதியா உட்கார்ந்து அவங்களும் அவ்வளவு நல்லா பாடுறாங்க ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கு முடிஞ்சா நீங்களும் கலந்துக்கோங்க அந்த டைம்ல எந்த டிஸ்டபன்ஸும் இல்ல இந்த ரெண்டு நாளுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த ஒரு மணி நேர கச்சேரி அம்பாள் அவ்வளோ என்ஜாய் பண்றா நாங்கள் பிரமிச்சு போகிறோம் அந்த டைம்ல கஸ்டமர்ஸ் கூட வரலாம் அந்த டைம் அவ்வளோ பிஸியாக இருக்கிற டைம் தான் ஆனால் அந்த டைம்ல வர்ற கஸ்டமரும் அவங்க பாட்டுக்கு அமைதியாக பின்னாடி போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு பில் பண்ணிட்டு கிளம்புறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஒரு ஆன்மீக அனுபவம் ஒரு ஒரு சுக அனுபவம் பேரின்பம் கூட சொல்லலாம் நீங்களும் வாங்க விளக்கு கிடைக்கி இந்த ஒம்பது நாளுமே நடக்குது நாளைக்கு முகேஷ்குமார் பாடுறாரு ரொம்ப நல்லா இருக்கும் இதை மாதிரி ஒவ்வொரு பாடகர்களும் வந்து பாடுறதுக்கு இருக்காங்க வாங்க நீங்களும் அம்பாள் கூட சேர்ந்து இந்த பேரின்பத்தை அடைங்க நன்றி வணக்கம்